தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டம் மானூர் வட்டம் திருவக்கரை, அதாவது திண்டிவனம் மயிலம் அருகில் உள்ள திருவக்கரை கிராமத்திற்கு கிழக்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேட்டு பகுதிகளில் மணல் பாறைகளுக்கிடையே கல்லாக மாறிய மரங்கள் காணப்படுகின்றன. இந்த படிவ பாறைகள் கடலூர் மணற்கல் தொகுப்பைச் சேர்ந்தவை. சுமார் 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் இருந்த காடுகளிலிருந்து ஆற்றில் அடித்து கொண்டு வரப்பட்ட மரங்கள் மணலோடும் கூழாங்கற்களோடும் சேர்ந்து இங்கிருந்த நீர்நிலைகளில் படிந்தன. காலப்போக்கில் மேன்மேலும் மணற்படிவங்கள் அடுக்கடுக்காக படிந்ததால் ஏற்பட்ட வெப்ப அழுத்த மாற்றங்களால் இவை மரத்தின் தன்மையை இழந்து சிலிக்காவை எடுத்துக்கொண்டு கல் மரங்களாக மாறின. ஆயினும் கால வளையங்கள், கணுக்கள் போன்றவை மரத்தின் தோற்றம் மாறாமல் அப்படியே காணப்படுகின்றன. இங்கு சுமார் 247 ஏக்கர் பரப்பளவில் 200க்கும் மேற்பட்ட கல்மரங்கள் உள்ளன. பெரும்பாலும் படுக்கை வாக்கில் கிடைக்கும். இந்த அடிமரங்களில் கிளைகளோ வேர்களோ பட்டையோ காணப்படாமையால் இவை இப்போது உள்ள இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் கல்மரங்களாக மாறியிருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. இவற்றில் சில 30 மீட்டர் நீளமும் 1.5 மீட்டர் குறுக்களவும் உடையவை. எம் சொர்னாட் எனும் ஐரோப்பிய அறிஞர் 1781 கல்மரங்கள் பற்றி ஆய்வு செய்துள்ளார். இவைகளில் சில திறந்த விதை தாவர இனத்தையும் சில மூடிய விதை தாவர இனத்தையும் சேர்ந்தவை. இக்காலகட்டத்தில் உள்ள புன்னை காட்டாஞ்சி, ஆமணக்கு குடும்பங்களைச் சேர்ந்த மரங்களும் புளிய மரத்தைச் சேர்ந்தவைகளும் இங்கே கல்மரங்களாக உள்ளன. உலகில் சில பகுதிகளில் மட்டுமே கிடைக்கும் இந்த அரிய வகை கல்மரங்கள் பூமியின் வரலாற்றை உரைக்கும் வரலாற்று சான்றுகளாகும். மிகவும் கவனமாக போற்றி பாதுகாக்க வேண்டிய இவ்வகை கல்மரங்களாகும். நாட்டின் பல்வேறு இடங்களில் உள்ள அரிய வகை தேசிய புவியியல் நினைவு சின்னங்களை பராமரித்து வரும் இந்திய புவியியல் ஆய்வுத்துறை 1957 இந்த கல்மரங்களை போற்றி பாதுகாத்து வருகிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பகுதியில் நம்ம வீடு கட்டுறாங்க அப்படின் போது அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான கல்மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ளே கொண்டு போக மாட்டாங்களாம். அதை கொண்டு வந்து பூங்காவிலேயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்களாம் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து ஐயனார் வந்து போர் செய்யும் பொழுது எதிரிகளை வந்து வாள் எடுத்து வீசும் பொழுது கொல்லும் பொழுது ரத்தம் சிந்தி, அதாவது ரத்தம் சிந்திய மரங்கள் எல்லாமே கல்லாக மாறி போனதாகவும், அந்த மரங்களை வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு மக்கள் பயப்படுறதாகவும் ஒரு செய்தி இருக்குது. இது வந்து ஒரு வாய்வெளி செய்தி.